இது ரெண்டுமே கிரேப்ஸ் தான், இல்ல என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். இது ட்ரை ஃப்ரூட், இது வந்து ஒரிஜினல் ஃப்ரூட். இது பாருங்க இப்ப வித்தியாசம், உள்ள ஓபன் பண்ற யூ கேன் see a juicy portion as like I explained here. இங்க பார்த்த மாதிரி இங்க இருக்கு. சோ நம்மளுக்கு தேவையான பார்ட் நம்ம வெளிய எடுப்போம். சோ I took out the seeds. These are actual product of fertilization. இது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஹார்ட் சீட்ஸ்ன்னு சொல்லி சொல்றோம். ஸோ திஸ் இஸ் ஃபர்டிலைஸ்ட் ஓவியூல்ஸ் பிகம் சீட்ஸ். அப்போ இதில் சீட் இருக்கு. ஸோ இது அதே மாதிரி கிரேப்ஸ் தான் இதுவும். பட் ஐ வில் ஷோ யூ, ஐ வில் டிசெக்ட். யூ கான் சீ சீட் எனிவேர். இதில் பாருங்க இதில் சீடே இல்லை. அப்போ சீடே இல்லாமல் ஒரு ஃப்ரூட் டெவலப் பண்ண முடியுமானா? முடியும். அதுக்கு பிறகு நம்ம என்ன சொல்றோம்னா பார்த்தினோ கார்பி, சீட்லெஸ் ஃப்ரூட். இதில் ட்ரூ சீட்ஸ் இருக்காது, பல்ப் அதிகமாக கிடைக்கும். சீட்ஸ் இல்லை அப்படின்னா எடிபிள் போர்ஷன் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்த்தினோ கார்பி ஃப்ரூட் பண்ணுறோம். இது எக்கனாமிக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஜாம், ஜெல்லி, ஸ்குவாஷஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ்வலி வி ப்ரிப்பேர் பார்த்தினோ கார்பி ஃப்ரூட். இந்த ரெண்டு கிரேப்ஸ் வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம், சீடு மட்டும் சீடு இல்லை. அப்போ சீட்லெஸ் ஃப்ரூட்லாம் பார்த்தினோ கார்பி ஃப்ரூட்னு சொல்கிறேன். இது ஓகே. லுக் இட் ஹியர், இது பாருங்கள் வாழைப்பழம். யாராவது வாழைப்பழத்தை சீடு பார்த்துருக்கீங்களா? இல்லை தானே. அப்போ இதுவும் பார்த்தினோ கார்பி தான், சீடு இல்லை. ஸோ பனானா ஆல்சோ கம்ஸ் அண்டர் விதையில்லா கனிகள் அல்லது பார்த்தினோ கார்பின்னு நம்ம சொல்லலாம். Thank you.